வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், அடுத்தது வந்து ராகு கேது பெயர்ச்சி 2023 வந்து தனுஸ் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தனுஸ் லக்னத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வயதானவங்களா இருந்தா அவங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4-8-12 வருது. 4-8-12 இருந்தாலே அவங்க இருதயம் சம்பந்தமான தொந்தரவு அதெல்லாம் அவங்களுக்கு வரும், சுவாச பிரச்சனை அதெல்லாம் அவங்க வரும். இவங்களுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான தடை, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம், சொத்து வாங்கிறது விற்கிறது, இதுக்கான ஏற்கனவே தடையில் இருப்பவர்களுக்கு அது நடக்கும். தடையில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சொத்தில் ஒன்றே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், பெரிய லெவலில் தொழிலில் ஏற்கனவே முடங்கி கிடக்கு, தொழிலுக்காக சொத்தை நாங்கள் எல்லாம் டாக்குமெண்ட்டில், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா 4, 10, 8 தொழில் செய்கிறதுக்காக ஏற்கனவே நாங்கள் டாக்குமெண்ட்ஸு, தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வங்கியில் இருக்குது. ஒரு தொழிலில் ஒரு பகுதியை பிரித்து விற்று கடனை செட்டில் பண்ண முடியுமா, தொழிலை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரி, ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியலை, வாங்குறதுக்கே தடை இருக்குது, ரொம்ப நாளாக வாங்க முடியல, நாங்களும் சொந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், எல்லோரும் பார்க்குறோம், ஒன்றும் வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். 8ங்கிறது, ஆனால் வட்டி வாங்கிறது கவனமாக வாங்கணும், ஏன்னா 8 கோடி மேலே போகுது, 4ங்கிறது சொத்து, 8 கோடி மேலே போகுது, அதிக வட்டிக்கு வாங்கி சிக்கல் படக்கூடாது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, இந்த கெமிக்கல் ரசாயனம், இந்த நீர்நிலைகள் சம்மந்தமாக, மினரல் வாட்டர், அந்த லிக்கர் பிஸ்னஸ், பார் வச்சு நடத்துகிறவங்க, லிக்கர் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க இதுக்காக முயற்சி செய்வாங்க. ஒரு பார் எடுத்து நடத்தலாமா, 4 ட்ரிங்க்ஸு, 8 கெமிக்கல் ரசாயனம், இந்த மாதிரி ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, அம்மாவுடைய ஹெல்த் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி வாகன விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏமா, அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த மைன் குவாரி, மணல் குவாரி மைன்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இந்த பார் வச்சு நடத்துகிறவங்க, இந்த மாதிரி தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லபடியாக வளர்ச்சி வரும். இந்த தொழிலில் நிறைய இப்போ வந்து கர்நாடகா பகுதியில் இழுக்கல், ஹொஸ்பெட், சித்திரதுர்கா இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மைன் இருக்குது, நிறையா அதிலெல்லாம் நிறைய போய் பணத்தை போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. கிரானைட் பூமியிலேருந்து எல்லாம் இருக்குது, அதில் போய் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிடும், நிறைய அதில் போட்டு வச்சுருப்பாங்க முதலீடு, நிறைய இடத்துல உண்டே காசு போட்டு வச்சுருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணி இடத்துல உண்டே போட்டு 3 காலி இடம், 4 சொத்து தான், நிறைய பக்கம் இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க, சைட்டு ஓடாமல் இருக்கும். இப்போ பூரா டப்பு டப்புன்னு ரிலீஸ் ஆயிரும். சொத்து விற்கணுமா, வித்துறேன்னு சொல்ல வேண்டியதான். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரியல் எஸ்டேட் பூமி சம்மந்தமான விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், 4ங்கிற ப்ராப்பர்ட்டி, அது உங்களுக்கு வந்து லக்னம் தனுசு வீடாக இருக்குது, அது 3க்கு நேரம் 9ஆம் இடம், அப்போ ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதிலெல்லாம் பண்ணி முதலீடு போட்டு சிக்கி கிடக்கும், இதெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பாக 100% உங்களுக்கு சொத்து அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வாகன தொழில் செய்கிறவங்க, ஆடை அலங்கார தொழில், 4 ஆடை ட்ரெஸ்ஸு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி, மீனை வந்து எக்ஸ்போர்ட் வீடு, மீனை கடல் வீடு, திருப்பூர் பகுதிகளில் தொழிலெல்லாம் முடங்கி கிடக்கும். கம்பெனி நடத்த முடியலைங்க, இழுத்து மூட்டி சாத்திட்டு போயிடலாங்க, சாத்தாதீங்க, தொழில் நடக்கும், இப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் கம்பெனியை நடத்த முடியல சார், திருப்பூரில் கம்பெனியெல்லாம் முடங்கி கிடக்கு சார், என்ன பண்ணுறேன்னே தெரில சார். சார், உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு வந்துருச்சு, 10ஆம் இடத்தை இயக்க போகுது, 8 ஏற்கனவே தடையாகி கிடக்கு. இப்போ தடையில் இருக்கிறவங்க தொழிலை டெவலப் பண்ணி விட்டுரும் போங்க சார். சார், பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது சார், 4ங்கிறது தண்ணி, 4ங்கிறது ஆயத்த ஆடைகள், 8ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ரசாயனம், 8 கழிவுநீர் சாக்கடை, அதாவது இப்போ இது சொல்லுவாங்க, அதாவது டையிங்னு சொல்லுவாங்க, அது பொல்யூஷன் ப்ராப்ளம், பொல்யூஷன் வழக்கு, இதெல்லாம் தடையாகி கம்பெனி இழுத்து மூடிட்டோம் சார், அது வழக்கு உங்களுக்கு சாதகமாகி கம்பெனி இப்போ ஓப்பனாகி ஓடிக்கிட்டு இருக்க போகுது, வழக்கு சாதகமாகி சாதகமாகி ஓடிக்கிட்டுருக்கு. ஏற்கனவே வாகன விபத்து நடந்து இன்சூரன்ஸுக்கு வராமல் இருக்கும், அது ரிலீஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டி விலை இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற எண்ணம் வரும், இப்போ தான் வீட்டை இடித்து கட்டணுங்கிற எண்ணம் வரும் இவங்களுக்கு. நம்மளும் வீட்டை இடித்து கட்டணும்ல, ஏதோ ஒரு லோனுங்கன்னு போட்டு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ தான் உறவுகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, 4ஆம் இடங்கிறது ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம், 8ங்கிறது ஏற்கனவே ஒரு நிலத்தகராறு இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கோம், நடவாத பிரச்சனை, சொத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பஞ்சாயத்து 8ங்கிறது கட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, பசங்க படிக்கிறதுக்காக வெளியூருக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க,
படிக்கிறதுக்காக வெளிநாட்டிலே படிக்கிறதுக்கு தடையாக இருக்குது சார், ரொம்ப நாளாக படிக்கணும் ஆசைப்பட்றேன், வெளிநாட்டிலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நாலுங்கிறது படிப்பு, பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு, வெளிநாட்டிலே படிக்கலாம், நாலுங்கிறது கால்நடை, எட்டு பன்னெண்டு பத்தை ஏக்குது, கால்நடைகள் இறக்கிறதுக்கான காலகட்டம், அதுவும் தாய்மை அடைந்த கால்நடைகள் கன்று ஈன முடியாமல் இறப்பதற்கு காரணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரியே இந்த ஜாதகப்படி இந்த தனுசு லக்னத்துக்கு 100% ப்ராப்பர்ட்டி அமையும். நிறைய இடம் முயற்சி பண்ணிட்டேங்க, படிப்பில் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், ஏன்னா காலபுருஷனுக்கு கடகம் 4 இடம், அரசு சம்மந்தமான தேர்வு எழுத முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டேன், இந்த இடம் பாஸ் ஆவீங்க, முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி ஒரு மருத்துவ படிப்புக்கு வெளியூர் வெளிநாட்டில் சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைக்கும். நீட்டு தேர்வு எழுதலில் 8-12 மருத்துவ படிப்பு, 4 படிப்பு, 8-12 நீட்டு தேர்வில் ரொம்ப நாளாக பாஸ் ஆகாமல் விட்டேன், இப்போ பாஸ் ஆக முடியுமா, பாஸ் ஆவீங்க. படிக்கிற இடத்த மாற்றுங்க, வழக்கமாக ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டுருப்பாங்க, அந்த கோச்சிங் சென்டரை மாற்றி போனீங்கன்னா நீட்டு தேர்வில் வெற்றி அடைவீர்கள். 8-12 மருத்துவ படிப்பு தாயே, 4 படிப்பு, 4 படிப்பு, 8-12 மருத்துவ படிப்பு, நீட் தேர்வு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 12 இடங்கிறது சுப்பீரியர் பதவி, ஐஏஎஸ் தேர்வு, ஐபிஎஸ் தேர்வு, இதுக்கெல்லாம் முயற்சி செய்வாங்க. அதுக்கு கண்டிப்பாக 100% கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். இந்த லக்னப்படி தனுசு லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் புதுசாக தொடங்குற நினைக்கிறவங்களுக்கு தொழில் அற்புதமாக இருக்கும், எக்ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆயத்த ஆடைகள் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வழக்கு பிரச்சனை ரிலீஸ் ஆகும், உறவுகளால் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது சால்வ் ஆகும், நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு, குறைந்த அதாவது அசுவ பலன்கள் கொஞ்சம்தான், ரொம்ப கிடையாது. இவங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது, நல்ல நேரத்துக்கு நல்ல நேரம் டெவலப் ஆகும். வெளிநாடு போகக்கூடிய முயற்சி யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்களாம் வெளிநாடு போவீங்க, போவீங்க, போவீங்க. மற்றபடி வாகனம் இதெல்லாம் கவனமாக கேர் பண்ணிக்கோங்க. இந்த தனுசு லக்னத்துக்கு கிட்டத்தட்ட 85% வரைக்கும் மாற்றம் உண்டு. இதில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தக்கவாறு பலன்கள் மாறும், அதை பார்க்கணுன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள், உங்களுக்கான விஷயங்களை தெளிவாக சொல்கிறோம். 2023 தனுசு லக்னத்தில் வந்துட்டு ராகுகேது பெயர்ச்சிக்கான பலன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றி, நன்றி, நன்றி.